हाय एवरीवन, वेलकम टू माय हेल्थ किचन। इनकी कुस्का एप्डी पन्रदन पाकला। इंद वीडियो स्किप पनाम पारंगा, कड़सीले बिरियानी इन्नो सुवैया अरकत्कु और टिप्स तरें। वांगा इप्पो कुस्का एप्डी पन्रदन पाकला। कुस्का के तेवयान पुरकल वंदु, ओर कप्पु वंदु बास्मती राइस, ओर कप्पु आनियन, इंद मर नील नीलमा कट पनिकनु, तक्काली वोन्न, उन्नु पोदुन तक्काली, पुदीना कोत्तमल्लि वंदु ओर टेबल स्पून, तैर रेंड टेबल स्पून, इंजी पूंड विलुदु वंदु ओर टेबल स्पून इडिच्चुकनु। தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனைஸ், ரெண்டு மூணு கிராம்பு, மூணு பட்டை, ஒரு ஏலக்காய், கல்பாசி சிறிதளவு, ஒரு லெமனு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். தாளிக்கிறது போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, மூணு கிராம்பு, கல்பாசி சிறிதளவு, ஒரு ஏலக்காய், பட்டை மூணு. ஒரு கப்பு வெங்காயம் நல்லா நீள நீளமாக நறுக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். இந்த குஸ்கா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ குஸ்காக்கு வேணுங்க உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த குஸ்கா. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்தா தான். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். குஸ்காவுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும். ஒரு கலர் கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு கப்புக்கு வந்து ஒரு கப் ரைஸுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி, அதான் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போ லெமன் ஹாஃப் லெமன் புரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு சவுண்ட் வந்தோடனே திறந்துட்டா குஸ்கா ரெடி. இப்போ குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இன்னும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இஞ்சி பூண்டு விழுதா இனிமேல் அரைக்காமல் இடித்து போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.